வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் பிடி கோகுல்ராம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2019 முடிய போகுது, அடுத்து 2020 வேற வரப்போகுது. 2019 என்னென்னலாம் நடந்துச்சு முக்கியமா அப்படிங்கறத வந்து வரிசைப்படுத்தி பார்த்துருவோம். 1 to 10 வரைக்கும் நான் வந்து வரிசைப்படுத்தி வச்சுக்கிறேன், 10 முதலுக்கு போயிடுவோம். ஓகேவா? 10th இடத்து எது பிடிச்சிக்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயா பேங்க்கும் தீனா பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா கூட இணைஞ்சது தான். அதாவது January 19 இந்த இணைப்பு நடைபெற்றுச்சு. 13,400 ஏடிஎம் எந்திரங்கள், 9,500 கிளைகள் மற்றும் 85,000 எம்ப்ளாய்களோட ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கியாக, 2வது பெரிய பொதுத்துறை வங்கியாக உருவெடுத்திருக்கு பேங்க் ஆஃப் பரோடா. 9வது இடத்தை எது பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, January 14 ஏற்படுத்தப்பட்ட சட்ட மசோதா. என்ன மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல வழங்கணுங்கிற சட்ட மசோதா தான். 7வது இடத்தை எது பிடிச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தால் ஏவப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம். சந்திராயன் 1 வந்து நிலவை ஆராய்ச்சி செஞ்சு, அதுக்கப்புறம் சந்திராயன் 2 வந்து இந்தியா ஏவி, நாங்களும் தொழில்நுட்பத்துல வல்லமை பொருந்தியவர்கள் தான் அப்படின்னு காட்டினாங்க. இருந்தாலும் வந்து விக்ரம் லேண்டர் தரையிறங்க முடியாததோட காரணத்தினால சந்திராயன் 2 ஃபெயிலும் ஆச்சு. இதனால மக்கள் கொஞ்சம் வருத்தமும் பட்டாங்க. இது வந்து எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, ஏன்டா நம்ம இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளும் 2019 கிடைச்சிச்சு. 6வது இடத்தை எது பிடிச்சிக்கன்னு பார்த்தீங்கன்னா, November 9 வெளிவந்த அயோத்தி வழக்கினுடைய தீர்ப்பு தான். 5 நீதியரசர்களால வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. ஒரு மதம் வந்து மதத்தினுடைய நம்பிக்கையை வந்து இன்னொரு மதம் வந்து தடுக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த 2.7 ஏக்கர் நிலம், அதாவது சர்ச்சைக்குரிய அந்த நிலம் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு அறக்கட்டளையை நிறுவி ராமர் கோயில கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த அறக்கட்டளையை யாரு நிர்வகிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம ஜென்ம பூமி அமைப்பு தான் வந்து அந்த அறக்கட்டளையை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 ஏக்கர் நிலம் மாற்று நிலத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கணும்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதுதான் வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து 5வது இடத்தை எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போமா. 5வது இடத்தை எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, July 30 வெளிவந்த முத்தாலக் தடை சட்டம். முத்தாலக் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்கள் பெண்களை விவாகரத்து செய்யறதுக்கு பயன்படுத்திட்டு வந்த ஒரு முறை தான். அதாவது தாலக் தாலக் தாலக்னு 3 சொல்லிட்டாங்க அப்படின்னா விவாகரத்து ஆயிடுவாங்க. இந்த ஒரு முறையை வந்து தடை செய்யறதுக்காக ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அதுதான் முத்தாலக் தடை சட்டம். சரிங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இஸ்லாமியர்களிடையே இன்னும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டமா இருக்குன்னு கூட சொல்லலாம். 4வது இடத்து எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, December 9 வெளிவந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. அதாவது 2014 December 31 முன்னாண்ட இந்தியாவில் குடியேறின பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தான் போன்ற அகதிகள் அங்கே வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, அதாவது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், சீக்கியராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை வழங்கலாம். அதாவது 5 தங்கியிருந்தாலே போதும் குடியுரிமை வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 11 தங்கியிருந்தால் தான் முதல்லாம் குடியுரிமை தருவாங்க, இப்போ 5 தங்கியிருந்தாலே குடியுரிமை தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதனால தான் போராட்டங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்தியா ஒரு மதச்சார்பின்மையற்ற நாடு இல்லை, மதச்சார்பற்ற நாடு. அதனாலதான் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. 3வது இடத்தை எது பிடிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா, புல்வாமா தாக்குதல். February 14 நடைபெற்ற அந்த தாக்குதல் வந்து இந்தியாவே வந்து உலுக்கின ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல புல்வாமாங்கிற மாவட்டத்துல CRP வீரர்கள் போயிட்டு இருக்கும்போது, 70 மேற்பட்ட வாகனங்களை போயிட்டு இருந்தாங்க. தீவிரவாதிகள் வந்து 350 வெடிபொருட்களை வச்சு ஒரு வாகனத்துல வச்சு வெடிக்க வச்சு நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க. அதாவது 41 CRP வீரர்கள் வந்து இறந்து போன அந்த சம்பவம் நாட்டையே உடுக்குச்சு. 2வது இடத்து எது பிடிச்சிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, February 26 நடத்தப்பட்ட பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் தான். அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய படை வீரர்கள், இந்திய ராணுவ படை வீரர்கள் வந்து Mirage 2000 விமானங்கள் மூலமா 12 விமானங்களை வந்து இந்திய எல்லையிலிருந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அந்த தீவிரவாதிகள் கூடாரங்கள்லாம் அடிச்சு நோக்கிட்டாங்க. அதாவது குண்டு வீசி தகர்த்தெறிஞ்சிட்டாங்க. 400 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு செயல் கூட சொல்லலாம். ஏன்னா பதிலடி கொடுத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான செயல். இது வந்து நம்ம நிகழ்ச்சியில 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்தை எது பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரனுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யும் அந்த சட்ட திருத்தம் தான். அதாவது சட்டப்பிரிவு 35A தூக்குங்கடா அப்படின்னு தூக்கிட்டாங்க. 370 சட்டப்பிரிவு, அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டு இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டாங்க.
அதாவது காஷ்மீர் மற்றும் லடாக் ரெண்டு யூனியன் பிரதேசங்களா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை மாத்திட்டாங்க. அது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5 அந்த இதை வந்து சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க மக்களவையில். நம்ம டாப் 10 வரிசையை பார்த்துருப்பீங்க, இதில் உங்களுக்கு எந்த வரிசை பிடிக்குதோ அந்த வரிசையில் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க சரிங்களா. ஒரு வீடியோவோ ஒன்று கொண்டு வந்துட்டேன், நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்டு நல்லா கீழே போட்டுருங்க சரிங்களா. நல்லா இல்லைலாம் திட்டிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.